வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரியா. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 வேர்ல்ட் வார் செகண்ட், அதாவது இரண்டாம் உலக போர் பார்ட் 17 பார்க்கலாம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட மற்ற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது பொதுச்சபையும் பாதுகாப்பு அவையும், இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபை என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலக நாடுகளுக்கிடையே அமைதியும் பாதுகாப்பையும் நிலைநாட்டணும், அப்புறம் நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்க்கணும், அப்புறம் நாடுகளுக்கிடையே ஏதாவது சிக்கல் அப்படின்னா அதை அமைதியான முறையில் தீர்த்து வைக்கணும். இது எல்லா நாடுகள்லையும் செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 ஆர்கன்ஸ் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது, நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல ஜென்ரல் அசம்பிளி அதாவது பொதுச்சபை, ரெண்டாவது செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு மன்றம், மூணாவது செக்ரட்டரியேட் செயலகம், நான்காவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பொருளாதாரம் மற்றும் சமூக மன்றம், ஐந்தாவது த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது பன்னாட்டு நீதிமன்றம். இப்படி ஒரு 5 அமைப்பு இருக்குது. இந்த 5 ஆர்கன்ஸில் பொதுச்சபையும் பாதுகாப்பு சபையும் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுமோ அப்படி இருக்கும், அதாவது எந்த சட்டத்தோட அடிப்படையில் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த ஜென்ரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலில் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூலில் கரஸ்பாண்டண்ட்டும் பிரின்சிபலும் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஜென்ரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் என்னென்ன சட்டம் ஏற்றுறாங்களோ மற்ற 3 ஆர்கன்ஸும் அதை செயல்படுத்தும். இப்போ ஜென்ரல் அசம்பிளி எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் அசம்பிளி அப்படிங்கிறது ஐநாவினுடைய பெர்மனன்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொது சபையில் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸில் மொத்தம் 193 கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த 193 கண்ட்ரீஸ்லேருந்து அந்தந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஒருத்தரும் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை சந்திச்சு நாடுகளுக்கிடையே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை நாட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் பொதுச்சபை. அடுத்தது பாதுகாப்பு மன்றம் அதாவது செக்யூரிட்டி கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பினரை கொண்ட அமைப்பாக இருக்குது. இதில் ஒரு 5 நாடுகள் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. மீதி இருக்கிற 10 நாடுகளை ஜென்ரல் அசம்பிளி 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரொட்டேஷன் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுனா எஃப் கிராப். அது என்ன எஃப் கிராப் அப்படின்னா, ஃப்ரான்ஸ், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், இந்த நாடுகளுடைய முதல் லெட்டரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேர்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எஃப் கிராப் அப்படின்னா இனிமேல் செக்யூரிட்டி கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அதிகாரம் இருக்குது, என்னென்னா வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுப்பானை அதிகாரம். இப்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, மீதி இருக்கிற மற்ற 3 நாடுகளுக்கு அந்த முடிவில் உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க மறுப்பு தெரிவிக்கலாம். இதை தான் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த செக்யூரிட்டி கவுன்சிலோட வேலை என்ன அப்படின்னா, நாடுகளுக்கிடையே பாதுகாப்பையும் அமைதியும் நிலைநாட்டுறது தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய வேலையாக இருக்குது. அதை பற்றி தான் இவங்க வந்து விவாதித்து முடிவெடுப்பாங்க. இந்த ஜென்ரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் ஒரு சட்டமன்ற மாதிரி செயல்படுது. இந்த யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜென்ரல் அசம்பிளி அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற 3 ஆர்கன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிவ் தி ஹிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.